வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லோருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆரோக்கியமான தெய்வ வழிபாடுகள், சக்தி வாய்ந்த பரிகாரங்கள், அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லிட்டு போன அற்புதமான வழிபாட்டு முறைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி நற்வழிப்படுத்தி அற்புதமான ஒரு பலனை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லோர் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிடணும் அப்படின்ற ஒரு கனவு எல்லோர் மனதிலும் பெரும்பாலும் இருக்கும். நிறைய பேர் இதுக்கு இரவு பகல் கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி அந்த வேலையை கையில் பிடிப்பாங்க. சிலருக்கு இது வந்து ஒரு கனவாகவே கடைசி வரைக்கும் போயிடும். இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காம கிடைக்கிற வேலைக்கு மனசில்லாமல் போயிட்டுருப்பாங்க. எனவே இந்த பதிவில் எந்தெந்த நாட்களில் பிறந்தவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த நாட்களில் பிறந்தவர்களுக்கு இங்கே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போது அதை எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். பெரும்பாலானோருக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்துட்டு தாங்க இருக்குது. அந்த ஆசை இல்லாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லோருக்கும் அரசு வேலை கிடைப்பதில்லை, ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்குது. அரசு வேலைக்கு போட்டிகள் அதிகமாக தான் இருக்குது. அதற்காக பலரும் வந்து மணிக்கணக்காக படிக்கிறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க, அதிர்ஷ்டம் இருந்தால் தான் வேலை கிடைக்கிது அப்படின்னு கூட சொல்லலாம். எண் கணிதத்தின் கருத்துப்படி ஒரு நபரின் பிறந்த தேதி மற்றும் பிறந்த நேரம் ஆகியவை ஒரு நபரின் வேலை விவரங்களை கணிக்க உதவுது. எண் கணிதம் மற்றும் ஜோதிடத்தின்படி அரசு வேலை கிடைப்பதில் சூரியன், வியாழன், சனி முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம யார் யாருக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். சூரிய கிரகத்திற்கு உகந்த எண் 1. உங்களின் பிறந்த தேதி 1ஆம் தேதியாக இருந்ததுன்னா, அல்லது 10ஆம் தேதியாக இருந்ததுன்னா, அல்லது 19ஆம் தேதியில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்கன்னா, அல்லது 28ஆம் தேதியில் பிறந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குங்க. சூரியன் வலுவாக உள்ளவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நேரத்தை வைத்து பார்க்கும் பொழுது 1, 10, 19, 28 போன்ற தேதிகளில் விடியற் காலை முதல் மதியம் வரை பிறந்தவர்களுக்கு, அதாவது விடிய காலத்திலிருந்து மதிய வேலைக்குள்ள பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சூரியனின் ஆதிக்கம் உள்ள ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதுவும் அரசு வேலை வாய்ப்பு அதிக வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருப்பாங்க. ஆகவே அந்த தகவலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. வியாழன் கிரகத்திற்கு உகந்த எண்ணாக 3 உள்ளது. உங்களின் பிறந்த தேதி 3ஆம் தேதியாக இருந்ததுன்னா, அல்லது 12ஆம் தேதியாக இருந்ததுன்னா, அல்லது 21ஆம் தேதி, இது போன்ற தேதிகளில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்கன்னா அரசு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த தேதிகளின் நேரத்தை பொறுத்தளவில் விடியற் காலை முதல் மதியம் வரை பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வியாழன் ஞானம், அறிவு, புத்திசாலித்தனம், செழிப்பு, வெற்றி, புகழ் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சனி கிரகத்திற்கு உகந்த எண்ணாக இருப்பது 8. அதனால் 8, 17, 26 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த தேதிகளின் நேரத்தை பொறுத்து பார்த்தோம்னா விடியற்காலை முதல் மதியம் வரை பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சனி ஒழுக்கம், ஆன்மீகம், நட்பு, ஞானத்தை குறிக்கிறது. தொழிற்சாலை வேலை மற்றும் ரயில்வே போன்ற துறைகளில் அரசு வேலை கிடைக்க இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி அரசு வேலை கிடைக்க முக்கிய கிரகமாக இருப்பது சூரியன், செவ்வாய், வியாழன், சனி போன்றவை காரணமாக இருக்குது. இதனால் ராசிப்படி பார்த்தோம்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேஷம் ராசியில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபம் ராசி, மிதுனம் ராசி மற்றும் சிம்மம் இந்த ராசிகளில் பிறந்தவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பெரும்பாலும் இவர்கள் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி, விருச்சிகம் ராசி போன்ற ராசி உடையவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்பட்டிருக்கு. இந்த தகவல்களின் அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ சொன்ன இந்த தேதிகள் மற்றும் இந்த ராசிக்காரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவர்கள் முயற்சி எடுத்தாவே போதும், உடனடியாக
அரசு வேலை கிடைக்கும். பலரும் வந்து அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருவரின் ஜாதகத்தின் அடிப்படையில், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அம்சத்தின் அடிப்படையில் கவர்மெண்ட் ஜாப்க்கு உண்டான யோகம் இருப்பவர்களுக்கு உடனடியாக அந்த வேலை அமைந்துவிடும் அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கூட இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கு உண்டான யோகம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சூரியன் ஆதிக்கம் அதிகம் உடையவர்களுக்கு பெரிய பெரிய பொறுப்பில் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது போன்ற உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களுமே நம்ம சேனலில் பதிவுகளாக வந்துட்டுருக்கு. ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே விலை மதிப்பில்லாத தகவல்கள் தான். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. வாழ்க வளமுடன்.